ஹாய் பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ரோமா ஃபைனலாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டே ரோமா வீட்டில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா மாஸ்டருக்கு ஊரடங்கு திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் எனக்காக வந்து சாவியை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார். நான் கூட இருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐஜா மம்மி ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காங்க, அதனால் எங்கள் அம்மா தான் காலையில் இட்லி சுட்டு கொடுத்து விட்டாங்க. அவங்க அங்கேயும் சமைச்சிட்டு இங்கேயும் வந்து என்னையும் பார்த்துக்கணும், சமையல் முடிக்கணும். அண்ட் ரெண்டு நாளில் வந்து ஊரடங்கு முடியுது. அவங்க போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். இங்கே நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு வர போகிறாங்க, அவங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு வர போகிறாங்க. அவங்களுக்கு டாஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. இந்த பிரசித்தியாவை பார்த்துக்கிற டாஸ்க்கு அப்புனுக்கு அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் நல்லபடியாக சேஃப்டியாக இருங்க. எல்லோரும் என்னென்ன தேவையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன சொல்கிற டெய்லி நீட்ஸு, பால், மளிகை ஜாமான்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஊரடங்குனாலும். அதனால் வந்து கறி கடை கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாதவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ரொம்ப ரஷ் பண்ணி உடனே எல்லாத்தையும் வாங்கி ஃபில் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பால் மளிகைலாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, நாங்களும் சேஃபாக இருக்கோம். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம என்னதான் வந்து வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஊரடங்கு போட்டிருந்தாலும் நம்ம அப்படியே கனெக்டடாக இருக்க மாதிரியே இருக்குது. நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேங்க, அதில் வந்து நீங்கள் கேட்ட எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நிறையா கமெண்ட்ஸ் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப 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 ஃபீலிங்காக இருந்தது. ஐயோ, இந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண முடியலே, மனசுலே பதில் இருக்கும் ஆனால் டைப் பண்ண முடியல. ஐயோ, ஒரு கமெண்ட்டை பண்ணிவிட்டு இன்னொன்றுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா நீங்கள் யார் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம், நம்ம பார்ட்னர்ஸ் யாரும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுனால யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் நான் வந்து இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு சில இதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்ட நிறையா கேள்விகள் உங்ககிட்ட இருந்துச்சு. நீங்கள் வந்து சி செக்ஷன் பண்ணிங்களா, நார்மல் பண்ணிங்களா, இல்லை வந்து இது அதுன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா, உங்கள் ப்ரெக்னன்சி அப்போ என்ன ஃபீல், இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் வச்சுருந்தீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அந்த போஸ்டில் போய் எனக்கு டைப் பண்ணி வைங்க. தனியாக ஒரு வீடியோ உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பிரசித்தியா, அடிச்சே போடுவேன். சரி, ஓகே. ரோமா தூங்கிட்டு இருக்கிறப்ப நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறேன்னு நினச்சிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தூங்குறேன். என்ன, உங்கள்கிட்ட நிறைய நான் ஷேர் பண்ணணும். ப்ரெக்னன்சி ஸ்டோரி வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன், அதில் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னை பார்த்துக்கிறதுக்கு 1, 2 இங்கே பாரு, 3 இந்த இங்கே 1, 4 எல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன மசாலா மாஸ்டர், இதை கூட சமாளிச்சிடலாம் ரோமாவை, ஆனால் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. பிள்ளையெல்லாம் திட்டக்கூடாது, இதன் சமத்து பிள்ளை அமைதியாக தான் இருக்கும் சொன்னால் கேட்டுக்க, ஆனால் கொஞ்சம் சேட்டகாரி பிள்ளை சின்சன் லேடி வெர்ஷன் இது. ஐயோ, இந்த இட்லிய பாருங்க, அதுவே அழுதுருச்சு, சூசைட் பண்ணிக்க போகுது, அப்படி சட்டையாக்கி வச்சிருக்கா. வணக்கங்கோ, இங்கிட்டு வா, லைட் அடிக்குது. வணக்கமுங்கோ, ரொம்ப கேவலமா இருக்கேன், கர்ணை கொடூரமா இருக்கேனே. நான் மட்டும் இப்படி இருக்கேன், என்னோட கண்ணாடி அழகான கண்ணாடி உடைச்சிட்டான், இதுதான் என் ஸ்பேர் கண்ணாடி. இதான் பிம்பாம் லைஃப் ஸ்டைலோட கண்ணாடி. அவங்க பார்த்தாமே பிம்பாம் லைட்டோட வெர்ஷன், இவ லைட் பார்த்தா எவ்வளவு ஃபீல், என்ன ஃபீல். ஓ, அவங்க அழகா இருக்காங்க, ஒன்னே போய் அவங்க லைட் வெர்ஷன் சொல்றதா. ஐஸ் பாவம், அது குழந்தைய தூக்கிட்டு ஓடியாந்துருச்சு என்னை பாத்துக்கணும்ட்டு. அதுதான் அக்கா பாசம். ஐயோ, இப்ப சென்டிமெண்ட் சாங் போடுறீங்க, நான் எடிட்டே பண்றது இல்லை, இப்பெல்லாம் அப்படியே அப்லோட் பண்ணி போட்டுக்குவோம். உட்காரு பிரசித்தியா. நைட்டு வரையும் மேடம் என்னை தூங்க விடல, இப்ப ரெண்டு மேடமும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ரெண்டு மேடமும் தூங்கல, ஒரு
ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? வாட் டூயிங் பிரசித்தியா? என்ன செய்றீங்க பாப்பா? அவளு கலக்க தானே கேக்குற கொஞ்சம் சரி கலக்கு இப்ப கலக்கு போடணும் அப்பா போட்டோன கலக்கு என்னங்க பண்றீங்க? என்ன எடுன்னீங்க அப்புறம் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேக்குறீங்க? அம்மா லஞ்ச் கொடுத்து விட்டுருக்காங்க, அப்பளம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கறியா? என்ன கறி? சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு கூட்டு இருக்கு, மெயில் பாக்ஸ் எம்டியா இருக்கு, ஒரு கூட்டு ரசம் இருக்கு. மொத ஒரு கூட்டு வச்சிருக்காங்க, ரசம் வச்சிருக்காங்க, அப்புறம் குழம்பு ஏதோ வச்சிருக்காங்க. குளிக்காம இருக்க? நான் என்னையே என்னால குளிக்க முடியாது. கையெடு கையெடு. மசாலா மாஸ்டர் ஆம்லெட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. கூட வந்து ஹெல்பிங்க்கு பிரசித்தியா விஜய். தீய விட்டுறீங்களா? போதும் போதும், முட்டை டக்குன்னு வெந்துரும். ஐஸ் இப்பதான் நைட் டியூட்டி முடிச்சிட்டு பகல் டியூட்டி தூங்கிட்டு இப்பதான் சாப்பிடுது. ஐஸ் என்ன உன் பிள்ளை எழுப்பி விட்டுறலாமா? என்னது அப்புறம் உங்களுக்கும் பிள்ளை இருக்கு பாத்துக்கோங்க, நான் அடிச்சு அடிச்சு எழுப்பி விடுவேன். அது எந்திரிச்சு தண்ணி படுத்து கிடக்கு எலிக்குட்டி. பாத்ரூம்ல அப்பனும் பிரசித்தியாவும் குளிச்சிட்டு இருக்காங்க. என்ன மசாலா மாஸ்டர் குடிக்க வச்சிட்டாரு போல? என்ன ட்ரெஸ் மாத்திட்டியா? ஏ எடு சட்டைய. வாவ், சரி பிரசித்திய தலை சீவு. அப்பாட்ட சீவிக்க மாட்டியா? அம்மா பாருங்க. ஹலோ ரெஸ்ட்.
உனக்கு இது பிடிக்குமா? நினைக்கிறதே பாருங்க மக்களே, இதுவரையும் யாரும் கண்டிராத சீப்பு. இதுல வந்து நாங்க இவங்களுக்கு ஹாஃப் இப்படி எடுத்துமா அப்படி எடுத்து போடணுமா? அவளுக்கு அவங்க தாத்தா சீப்ல சீவணும்னு ஆசை வந்துச்சு. அதனால தூக்கி மேல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போனி போடு. பிரசித்தியா போடலன்னா கடுப்பாயிவேன். பிரசித்திய ஒழுங்கா போடு. பிரசித்தி என்ன ஜெயப்பா தேடுறீங்க? செல்னா போன் அடிக்கவா? அந்த போன் வந்து செத்து போன போன் டி. பிரசித்தியா நீ ரிமோட்ட மட்டும் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ. ஏன் ஏ அப்பெல்லாம் பேசக்கூடாது. போனும் கிடையாது டிவியும் கிடையாது. உனக்கெல்லாம் சீ விடுறதே பெருசு. ஒழுங்கா காமி. நீ இப்பெல்லாம் திரும்பல. நான் அந்த காலத்துல உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி செம்ம அடி வாங்கியிருக்கா ஐசெல்லாம் என்கிட்ட. அது மாதிரி உனக்கும் முடிவுப்படும். இதுக்கு பேரு தான் கையில ஒரு பிள்ளை வயிறுல ஒரு பிள்ளை. அப்படி இட்ஸ் ஓகே. ஸோ அக்கா வந்து கடமையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு என்னையை பார்த்தீங்கன்னா அப்படியே நான் தான் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் பிரசித்தியா மேடம் வீடியோவுக்காக அப்படியே பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் பிரசித்தியா க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுல் இடத்தையும் நீட்டாக பண்ணி விட்டுருவான். அப்படி தானே பிரசித்தியா? ரிமோட்டை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே ஜாலியா விளையாடுறாங்களா? இவ ரிமோட்டை தொலைச்சிட்டான்றதுனால சரசக்கந்து ரிமோட்டை கண்டுபிடிச்சாதான் கீழே அப்படின்ட்டாங்க. அதனால வருத்தமா உட்காந்துருக்கா. பிரசித்தியா அம்மா நீ விட்டல விட்டுருமா விளையாட? நான் இப்ப விடுவேன். நீ நைட்டு வந்து எடுத்து தரணும் டிவி ரிமோட்டை. அப்பனா ஓகே. இங்க வா, அவன் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண. இவ பேரு ரிச்சிதா. பட்ட பேரு குயிலி. என்ன சோட்டா பீம் மாதிரி இருக்கா? சொல்லு அம்மா. வந்து பாத்தீங்கன்னா அது என்னது ரெண்டு நாள்ல ஊரடங்குங்கவும் ரெக்ஸின் ஷீட்டு. ஏன்டி இதெல்லாம் பிரிச்சு காட்டுற? சும்மா சரி புடவை வாங்கலையோ? இந்த லென்த்துக்கு இருக்கும். இதான் நாங்க நாலா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெட் வாங்கியிருக்காங்க. அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஏ பிள்ளை மேல போட்டுறாதடி. அப்புறம் இன்னொரு ரெக்ஸின் ஷீட். அவ்வளவுதான். வேற என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன். அம்மா வந்து நைட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபீடிங் நைட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு கலர், ரெண்டு கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க.